இன்னொரு நேயர் வந்து கேட்டிருக்காங்க, சங்கர் ஃப்ரம் சிங்கப்பூர், அல்சருக்கு தேவையான ஃபுட் அண்ட் மூட்ராஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அல்சர் நம்ம லைஃப் ஸ்டைல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பிரச்சனை. காலையில வெறு வயிற்றுல எந்திரிச்சு தண்ணி குடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கிறது, ஒன்றரை லிட்டர் தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அல்சர் பிரச்சனை வரும். ஏன்னா நம்மளுடைய உடம்பினுடைய பிஹெச் லெவல் வந்து காலையிலேயே மாறிடும். அப்படி மாறுச்சுன்னா நிச்சயமா காலையில எழுந்தா நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்றது யார்கிட்டாலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தானே, அதுவே அப்பதானே பேஷண்ட் ஆவீங்க. ஏன்னா சொந்த செலவுல சூன்யம் வைக்கிறது அப்படின்னா, இப்போ உங்களை பேஷண்ட் ஆக்கணும்னா நான் ஏதாவது பண்ணணும், ஆனால் ஏதாவது பண்ணணும்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால சும்மா தண்ணி குடிங்க அப்படின்னு சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. தண்ணி உங்க வீட்டுல இருக்கு, குடிக்க போறது இல்லைங்க. அதனால நீங்க எப்படி தண்ணி குடிச்சீங்கன்னா ஒரு 3 மாசம் 4 மாசத்துல பேஷண்ட் ஆயிடுவீங்க. காலையில வெறுவயத்துல தண்ணி குடிச்சீங்கன்னா முதல்ல உங்களுக்கு தெரியக்கூடிய அறிகுறி முடி நிறைய கொட்டுறது, ரெண்டாவது கண்ணுல வந்து ஒரு பிளர்னஸ் வர்றது, அடுத்தது ஸ்கின்ல பிரச்சனைகள் வரும், ஷைனிங் போகும், ரேஷஸ் வரும், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஃபைனலா அவருடைய முக்கிய நிலை பாத்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா டயபெட்டிக்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லா பிரச்சனைகளும் வரும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி குடிச்சாதான் காலையில வந்து கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கும், மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நீங்க காலையில தண்ணி குடிக்கிறது வந்து முதல்ல ஒரு வாரத்துக்கு ஒன்னு அந்த மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறவங்களை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரே தடவையில மலம் போகக்கூடிய பழக்கம் இருக்காது, 2-3 தடவையா போவாங்க. காலையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, 2-3 தடவை மலம் கழிக்கக்கூடிய பழக்கத்துக்கு ஆளாயிருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கும், முகத்தோற்றம் பொலிவு மாறி இருக்கும், இது எல்லாமே போயிடும். அதனால காலையில வெறும் வயிற்றுல 50 ml மேல தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நோயாளின்னு அர்த்தம். அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். சுடுதண்ணா ரொம்ப சுத்தம், சொந்த செலவுல 2 டபுள் சூன்யம் வச்ச மாதிரி சரிங்களா. காலையில ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு 50 ml குடிக்கலாம். அதுவுமே வந்து உங்களுடைய தொண்டை வறட்சி இதெல்லாம் இருக்குன்னா அது ஒரு பிரச்சனை, அது சரி செய்யற வரைக்கும் நீங்க அதை எடுத்துக்கலாம். காலையில எந்திரிச்சிங்கன்னா பல்லு விளக்கிட்டு மழை ஜலம் கழிச்சிட்டு குளிக்கிறதுனா குளிச்சுட்டு உங்களுடைய இயம நியமங்கள் எக்ஸசைஸ் பண்றது இதெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா பண்ணிட்டு எழுந்து 2 மணி நேரத்துக்குள்ள பசியாறுதல் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. மலேசியா சிங்கப்பூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது மக்கள் நல்ல வார்த்தை பயன்படுத்துவாங்க. நம்ம வந்து எப்பவுமே கிடைமட்டமா படுத்திருக்கிறோம், அதுல இருந்து வெர்டிகல் பொசிஷனுக்கு நம்ம எந்திரிச்சு நின்றுக்கோமோ நம்மளுடைய நிணநீர் மண்டலங்கள் ஹார்மோன்ஸ் நாளமில்ல சுரப்பிகள் எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கும் போது 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரத்துக்குள்ள நாம வந்து ஏதாவது அந்த ஆசிட்டை வந்து அதிகமாக்கிறாம உடம்பு வந்து அமிலத்தன்மையிலிருந்து காரத்தன்மைக்கு மாற்றம். ஸோ அதுதான் அல்கலைன் நேச்சர்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பசி ஆறுதல். அப்போ என்னென்ன சாப்பிடலாம், காலை உணவை நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், நிறைய லிஸ்ட் இருக்கு. மிகச்சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய சோறு, அப்புறம் இட்லி, இதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய சில உணவுகள், அதை எடுத்துக்கலாம். அல்லது பழங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. சரி, இப்போ அல்சருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சமித்து முதிரை, முஷ்டி முதிரை, வருண முதிரை. சமித்து முதிரை எப்படி பண்ணணும், உங்களுடைய 2 கையிலையும் இந்த மாதிரி வச்சு வலது கையில் ஆள்காட்டி விரல் நீட்டுங்க, இடது கையில் மோதிர விரல் மட்டும் தொட்டு மற்ற விரல் நீட்டுங்க, இது சமித்து முதிரை. அடுத்தது வந்து முஷ்டி முதிரை அப்படின்றது கைகளை இறுக்கமாக மூடி மோதிர விரல் மேலே பெருவிரல் வச்சு அப்படி வச்சுக்கோங்க, இது முஷ்டி முதிரை. அடுத்தது வருண முதிரை அப்படின்றது சுண்டு விரல் நுனியை பெருவிரல் நுனியால் தொட்டு 3 விரல்களையும் அப்படி நீட்டி வைங்க, இது வருண முதிரை. இது 3 தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி நிறையா குடிக்காதீங்க, காலையில் வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்காதீங்க, சாப்பிட்டு 1/2 மணி நேரம் கழித்து தண்ணி குடிக்கிறதுக்கு மறக்காதீங்க, நிறைய தண்ணி குடிங்க. இது வந்து உங்களுடைய அந்த குடற்புண் அப்புறம் வயிற்றுப்புண் இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணும். உணவில் எடுத்துட்டிங்கன்னா மணத்தக்காளியும் கசகசாவும், ஒரு 10 மணத்தக்காளி கீரை எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக கசகசாவை வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு 2 பிஞ்ச் அந்த மணத்தக்காளியில் வச்சு நல்லா வெத்தலை போடுற மாதிரி மென்று அந்த சாறு உள்ளே முழுங்கிட்டு வந்தீங்கன்னா குடற்புண் வயிற்றுப்புண் எல்லாமே விரைவில் குணமாகும். என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லிட்டீங்க. நிஜமா வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்றது
எவ்வளவு பெரிய விஷயம், கண்டிப்பா காலையில தான் எழுந்தணும், ஒரு பாட்டில் தண்ணி குடிச்சே ஆகும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் நம்பிட்டு இருந்தோம். பட் அதெல்லாம் ஒரு மித் அப்படின்றத இன்னைக்கு நீங்க பிரேக் பண்ணிருக்கீங்க. ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். சஹா டிவி எல்லோரும் வாழ்க வளமுடன் ரொம்ப வருஷமா பல சிறந்த பேச்சாளர்களை வச்சு இயங்கிட்டு வருது. எல்லோரும் வாழ்க வளமுடன் ஒன்லி அப்லிஃப்டிங். ஸோ சஹா டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.